ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோகிணி லுக்கிக்கி சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குங்குமாதி தைலம் பத்தின வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட ஒரு கண்டினியூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா குங்குமாதி தைலம் பத்தின நிறைய டவுட்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சில பேர்த்துக்கு இருக்கும், ஆனா வீடியோ பார்த்துட்டு சில பேர் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. குங்குமாதி தைலம் பத்தின உங்களுக்கு இருக்கிற க்வெஸ்சன்ஸுக்கு எல்லாமே நான் வந்து ஆன்சர் பண்ண போறேன். கமெண்ட் பாக்ஸ்ல ரிப்பீட்டடா ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் வந்து இருந்தது. அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சு நான் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க போறேன். இப்ப டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் குங்குமாதி தைலம் பத்தி ஒரு ஷார்ட்டா வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். குங்குமாதி தைலம் அப்படிங்கிறது குங்கும பூவால வந்து தயாரிக்கிற ஒரு தைலம், ஒரு ஆயில். அது வந்து நம்ம யூஸ் பண்ணா நம்ம ஃபேஸ்ல வந்து நம்மளுக்கு சன் டேன் இருக்கு, இல்ல விரிங்கிள்ஸ் இருக்கு, இல்ல எனக்கு வந்து அன்இவன் டோன், பிளாக் மார்க்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அது வந்து குறைக்கும் அப்படின்னு வந்து இதுல போட்டிருக்காங்க. நான் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ரெகுலரா 1 பாட்டில் தான் வாங்கினேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் போல வரும் போல நான் வந்து 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணேன், ரெகுலரா யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சது என்னோட ஃபேஸ். ஆனால் லேட்டாக தான் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு 5 டேஸ் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு 1 மந்தாவது யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஃபேஸில் ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். இது வந்து நல்லாவே விரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து சுருக்கங்கள், உங்கள் முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள், ஏதாவது உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா, அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸில் இருக்கிற சுருக்கங்கள் வந்து கண்டிப்பாக கம்மியாகுது. ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நெத்தி இருக்கு இல்லையா, இங்க வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல இப்படி இப்படி கோடு கூட எனக்கு வந்து விரிங்கிள் சுருக்கங்கள் வந்து இருக்கும். அது எனக்கு ஒரு அளவுக்கு வந்து மறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ்ல வந்து அன்இவன் ஸ்கின் டோன், சில பேர்த்துக்கு இங்க கருப்பா இருக்கும், சில பேர்த்துக்கு இங்க கருப்பா இருக்கும், அந்த மாதிரி ஃபேஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி உங்களுக்கு கலர் வந்து இருக்காது. ஒரு பக்கம் கருப்பா இருக்கும், ஒரு பக்கம் கலரா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அவங்க எல்லாமே யூஸ் பண்ணீங்கன்னா இந்த தைலம் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு, அதனாலதான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணேன். இந்த குங்குமாதி தைலம் ஃபர்ஸ்ட் நான் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இந்த பேக்கேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 10 to 15 drops வரைக்கும் நீங்க உங்க ஃபேஸ்க்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது 10 to 15 drops வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நான் வந்து 10 to 15 drops யூஸ் பண்றது கிடையாது. நான் வந்து 3 to 5 drops அதுக்குள்ளதான் மேக்சிமம் என்னோட நான் வந்து யூஸ் பண்றது ஒரு 4 drops இல்லைனா 3 drops தான் யூஸ் பண்ணுவேன். அது கம்மியா யூஸ் பண்ணா உங்க ஃபேஸ்ல நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியாது. அதனால வந்து ஒரு 3 drops வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 10 to 15 drops நீங்க யூஸ் பண்ணினா உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கும். சில பேர்த்துக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு அது வந்து ஒத்துக்காது. அதனால வந்து 10 to 15 drops யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேண்டாம், 10 to 15 drops யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு 3 to 4 drops வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண போதும். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 to 10 minutes வச்சுட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்க வந்து 5 to 10 minutes வச்சுட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஓவர் நைட் ஃபுல்லா நீங்க நைட் வச்சுட்டு அப்படி தூங்கிடலாம். நான் எப்பவுமே எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான், இந்த இடத்துல ட்ரையா இருக்கும், எனக்கு இங்க எல்லாம் வந்து ஆயிலியா இருக்கும், அந்த மாதிரி ஸ்கின் தான் என்னோட. ஆனா வந்து நான் நைட் ஃபுல்லா வந்து இந்த தைலம் வச்சுட்டு நான் தூங்கிடுவேன். மார்னிங் எந்திரிச்சு நான் நார்மலா எந்த ஃபேஸ் வாஷ் எது வேணா நான் யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிப்பேன். இதுக்கு நிறைய பேத்துக்கு டவுட்டா இருக்கு, யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாமா, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு. நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க நார்மலா ரெகுலரா உங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்க என்ன பண்றீங்களோ அதை நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மார்னிங் நைட் டைம்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மார்னிங் டைம்ல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க. மார்னிங் டைம்ல நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், ஆனா வந்து நீங்க சன்லைட்ல போக கூடாது, உள்ளதான் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு நீங்க நார்மலா நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்ளை பண்ணிட்டு நீங்க அப்படியே விட்டுருக்கீங்க, ஒரு 1 hour 2 hour விட்டுருக்கீங்க அப்படின்னா அது வந்து நீங்க சன்லைட்ல எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அது வந்து நம்ம மார்னிங் டைம்ல யூஸ் பண்றது ஒரு பாசிபிள் கிடையாது. அதனால நீங்க நைட் டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குங்குமாதி தைலம்ல வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நான் வந்து இந்த வாசு, இது பேர் என்னது, வாசு ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட், இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து குங்குமாதி தைலம் இருக்கு. இது வந்து ஸ்பான்சர் வீடியோ எல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து பர்சனலா வாங்கிட்டு எனக்கு
பர்சனலா புடிச்சங்காட்டி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இதோட எம்ஆர்பி ரேட் 200 ரூபீஸ். இதெல்லாமே டீட்டெயிலா நான் அந்த வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். இதோட எம்ஆர்பி ரேட் 200 ரூபீஸ். இதை விட காஸ்ட்லியான குங்குமாதி தைலம் இருக்கு, இதை விட கம்மியான ரேட்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. இதுதான் கம்மியான ரேட். நான் இது வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. சில பேர்த்துக்கு இப்ப நான் சொல்ற எல் ப்ராடக்ட் சொல்லுவேன், இல்ல ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் சொல்லுவேன், இல்ல ஏதாவது ஒரு ஹேர் பேக் சொல்லுவேன், இது எல்லாமே எல்லாத்துக்குமே செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது நான் வீடியோல நிறைய வீடியோஸ்ல சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து என்னோட ஃபேஸ்க்கு ஒன்னு செட் ஆகும், இன்னொருத்தரோட ஃபேஸ்க்கு இன்னொன்னு செட் ஆகும். அதனால எல்லாத்துக்குமே எல்லாமே செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு சில பேத்துக்கு வந்து டர்மரிக் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஒத்துக்காது, சில பேருக்கு ஆலோவேரா வந்து ஃபேஸ்க்கு ஒத்துக்காது, சில பேர்த்துக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு. ஒருத்தரோட ஸ்கின் டைப்பை பொறுத்து. அதனால நம்ம எல்லாமே, நீங்க எனக்கு யூஸ் பண்ணி பிம்பிள்ஸ் வந்துருச்சு, நீ இவங்களுக்கு யூஸ் பண்ணி ஸ்கின் வந்து டார்க் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நீங்க என்ன யூஸ் பண்ணீங்கனாலுமே, நான் என்ன சொன்னாலுமே, என்ன மட்டும் இல்லை வேற எந்த யூடியூபர் சொன்னாலுமே, நீங்க ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நேச்சுரலா யூஸ் பண்ணும் போது கூட நீங்க அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா வந்து ஏதாவது ஒரு நீங்க ஸ்டோர் பிராட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. பேட்ச் டெஸ்ட் அப்படின்னா நீங்க ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு ஆயிலே சொல்றேன் அப்படின்னா நீங்க ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, உங்க கையில வந்து டெஸ்ட் பண்றதை விட நீங்க கழுத்துல இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா கையில கூட சில பேர்த்துக்கு அவ்வளவா சீக்கிரமா அலர்ஜிக் ஆகாது, சில பேர்த்துக்கு இங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு தெரியும் எப்படி அப்படின்ட்டு. அதனால நீங்க இந்த இடத்துல கழுத்துல அப்ளை பண்ணிட்டு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் வரைக்கும் விடுங்க. உங்களுக்கு ஏதாவது பிக்குதா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு பாருங்க. அது எந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இப்ப வந்து நான் டைரக்டா க்வெஸ்சன்ஸ் ஒன்னா சொல்லிட்டு நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வரேன். இப்ப நான் ஓரளவுக்கு டீட்டெயிலா எல்லாமே சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் குங்குமாதி தைலம் பத்தி. நான் இப்ப வந்து ஒரு ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கா வந்து நான் ஆன்சர் பண்ணிப்பேன். ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் நிறைய. நான் இதை முன்னாடியே சொல்லிட்டேன், ஆயிலி ஸ்கின் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம், ஆனா வந்து 10-15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் கூட வைக்கலாம், வச்சுட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ ஒரு 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் வச்சுட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் உங்க ஃபேஸ. நார்மல் ஃபேஸ் வாஷ் இல்ல நீங்க ஏதாவது ஒரு பவுடர் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்றீங்க, உங்க நீங்க ஏதாவது சோப் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ், எதை வேணா நீங்க போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஆயிலி ஸ்கின் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து எனக்கு பிம்பிள்ஸ் வந்து அதிகமா வருது இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து டக்குனு வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒரு 10-15 டேஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் பிம்பிள் ஓவரா வர ஆரம்பிச்சுன்னா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. எடுத்தோடனே நீங்க வந்து ஸ்டாப் பண்ண வேணாம், ஏன்னா வந்து உங்க ஸ்கின்ல அது அப்பதான் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 10 டேஸ் கழிச்சுதான் உங்க ஸ்கின்ல வந்து அதோட வேலையை வந்து காமிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து நமக்கு தெரியாது. அதனால ஒரு 10 டேஸ்க்கு மேல வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்பவும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்தது அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இதை யூஸ் பண்ணிட்டு நான் ஏதாவது கிரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. இந்த குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணிட்டு நீங்க நார்மல் ஃபேஸ் வாஷ் உங்களோட இதை யூஸ் பண்ணி நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். கிரீம்ஸ் அப்படின்னா ஃபேர்னஸ் கிரீம்ஸ் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ண வேணாம். நான் சொல்றது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நீங்க நார்மலா மேக்கப் போடுறீங்கன்னா நீங்க மேக்கப் போட்டுக்கலாம். ஆனா வந்து இதுக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணோன்னு நீங்க ஃபேர்னஸ் கிரீம் யூஸ் பண்றீங்க இல்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்க ஸ்கின் வந்து சில பேர் நிறைய பேர் ஃபேர்னஸ் கிரீம் யூஸ் பண்றாங்க. ஃபேர்னஸ் கிரீம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய நீங்க எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் அதுல ஃபேர்னஸ் அப்படின்னு போட்டிருந்தாவே தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அது பின்னாடி எவ்வளவு பெரிய உங்களுடைய ஸ்கின்க்கு வந்து அது பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். அது வந்து நிறைய பேர் நிறைய இதுல சொல்லியிருப்பாங்க, நானும் அதை சொல்றேன். ஃபேர்னஸ் கிரீம் யூஸ் பண்ணாதீங்க. நைட் இந்த தைலம் யூஸ் பண்ணலாமா, மார்னிங் இந்த தைலம் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற சில பேத்துக்கு டவுட் இருக்கு. நீங்க வந்து நைட் யூஸ் பண்றதுனாலும் பண்ணலாம், மார்னிங் யூஸ் பண்றதுனாலும் பண்ணலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மார்னிங் யூஸ் பண்ணா நீங்க சன்லைட்ல போக கூடாது. ஆனா சில பேர்த்துக்கு சுச்சுவேஷன் நைட் வந்து யூஸ் பண்ண முடியாதது இருக்கலாம், நைட் சிக் போறாங்க அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க மார்னிங் டைம்ல ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம், அது எதுவும் பிரச்சனையும் இல்ல. இது முக்கியமான ஒரு க்வெஸ்சன், எல்லாருமே இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இந்த க்வெஸ்சன்ஸ் நிறைய பேருக்கு இந்த க்வெஸ்சனுக்கு நிறைய பேர் இந்த க்வெஸ்சன் கேட்கலான்னு கூட நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். ஸ்கின் ஒயிட்டனிங் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்து இந்த குங்குமாதி தைலம்னா பிரைட்டன் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனா வந்து ஒயிட்டனிங் ஆகும்னு நான் சொல்லவே இல்லை. பிரைட்டனிங் ஆகும்னா உங்க ஃபேஸ்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் போயிடுது, உங்க ஸ்கின்ல உங்க ஃபேஸ்ல அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கலரா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இடத்துல கலரா இருக்கு, இங்க பிளாக்கா இருக்குன்னா அது உங்களுக்கு மறைஞ்சிருச்சுன்னா உங்க ஸ்கின் என்ன ஆகும், உங்களுக்கே வந்து ஒயிட்டனிங் ஆன மாதிரி பளிச்சுன்னு தெரியும்,
அப்ப வந்து அது பிரைட்டனிங் தானே. பளிச்சுன்னு தெரிஞ்சா உங்க ஸ்கின் வந்து நல்லா இருக்கும், அதுக்குன்னு வந்து உங்க ஸ்கின் வந்து ஒயிட்டனிங் ஆகாது. இந்த தைலம் யூஸ் பண்ணா கண்டிப்பா உங்க ஸ்கின் வந்து ஒயிட்டனிங் ஆகாது. யாராவது நம்ம ஸ்கின் வந்து வெள்ளையாகும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து கண்டிப்பா ஏமாற்றம் தான், ஒயிட்டனிங் எல்லாம் ஆகாது, உங்க ஸ்கின் வந்து பிரைட்டன் கொடுக்கும். அடுத்தது பேபிக்கு வந்து இந்த தைலம் வந்து யூஸ் பண்ணலாமா, இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாமா? இது வந்து தைலம் அப்படிங்கறது ஆயில் மாதிரி கன்சிஸ்டன்சி தான், இது ஆயில் தான் ஆக்சுவலா. இது வந்து பேபிக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க. இந்த பேக்கேஜ்ல வந்து பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே போடல. இருந்தாலும் நம்ம பேபிஸ்க்கு யூஸ் பண்ண வேணாம், எந்த ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் சரி, நாம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேபிஸ்க்கு யூஸ் பண்ண வேணாம். நீங்க இந்த தைலம் யூஸ் பண்றதுக்கு கோகனட் ஆயில் பெஸ்ட் பேபிஸ்க்கு. நீங்க வந்து கோகனட் ஆயில வந்து டெய்லியும் குளிக்கும் போது, டெய்லியும் உங்களால முடியல அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நீங்க தலைக்கு தலை குளிச்சு விடுவீங்களே, அப்ப வந்து அந்த டைம்ல எல்லா உடம்பு ஃபுல்லா பாடி ஃபுல்லா கோகனட் ஆயில் அப்ளை நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10-15 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க குழந்தைய வந்து குளிப்பாட்டுங்க. இப்படி குளிப்பாட்டும் போது உங்க ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கோகனட் ஆயில். உங்களுக்கு தெரியும் கேரளா சைடு எல்லாமே கோகனட் மில்க்ல வந்து குழந்தைய குளிப்பாட்டுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு கோகனட் ஆயில், கோகனட் மில்க், கோகனட்லயே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கோகனட் ஆயில் வந்து அவ்வளவு உங்க ஸ்கின்னுக்கு நல்லது, பிளாக் ஆயிரும் உங்க ஸ்கின் வந்து பிளாக் ஆயிரும் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணா. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மித், சத்தியமா போய் அதெல்லாம். ஏன்னா வந்து நம்ம நினைச்சுக்கிறது அப்படிலாம், கோகனட் ஆயில் வந்து தி பெஸ்ட். நான் வந்து ஸ்கின் கேர்ல எப்பவுமே கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன், மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு. என் அம்மா கூட சொல்லுவாங்க, எதுக்கு மூஞ்சியில இப்படி ஆயில போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோகனட் ஆயில் ஃபேஸ்க்கு அப்ளை பண்றது. அது மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுங்க. இந்த ஆயில்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண வேணாம். மென்ஸ் வந்து இந்த தைலம் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த தைலம்ல வந்து நீங்க மென்ஸ் தான் யூஸ் பண்ணும், உமன் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கல. கண்டிப்பா மென்ஸும் யூஸ் பண்ணலாம். இதனால உங்களுக்கு வந்து உங்களோட தாடி மீசை இதெல்லாம் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல முடி உதிர்வு அந்த மாதிரி எல்லாம் வருமா அப்படின்னா எதுவுமே அந்த மாதிரி எல்லாம் வராது. நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம், மென்ஸும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு அதிகமான க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, இந்த யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டா 1 month நான் யூஸ் பண்றேன், என்னால முடியல அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன், இல்ல நான் இந்த பாட்டில் ஃபுல்லா யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு யூஸ் பண்ண தோணல இல்லாதனால ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி என்னோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுமா அப்படின்னு சில பேருக்கு டவுட்டு. நான் அது வந்து இத்தனை நாள நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். 1 month பிஃபோர் வந்து நான் இந்த தைலம் வந்து 2 months யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இந்த 1 month நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். 1 month நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 month யூஸ் பண்ண விட்டேன். என் ஃபேஸ்ல எந்த டிஃபரன்ஸும் இல்லை, என்னோட மூஞ்சி அப்படியே தான் இருக்குது. அதனால நீங்க யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து கருத்து போயிடும், இல்ல வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் இல்லை, எனக்கு எந்த இதுவும் வரல. அதனால நீங்க தாராளமா நீங்க கேப் விட்டுட்டு கூட யூஸ் பண்ணலாம், இல்ல உங்களால யூஸ் பண்ண முடியலன்னா நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. சில நிறைய பேர்த்துக்கு வந்து பிம்பிள்ஸ் வருது இது யூஸ் பண்ணா, இல்ல பிம்பிள்ஸ் வந்து இது யூஸ் பண்ணா போயிடுமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து இருக்கு. பிம்பிள்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா ஒரு 15 days மேல வெயிட் பண்ணி பாருங்க, அதுக்கு மேலேயே பிம்பிள்ஸ் வந்து அதிகமா வந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆக்டிவான பிம்பிள் இருக்கு அப்படின்னா அந்த பிம்பிள் மேல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, ஒரு 15 days வரைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிம்பிள் வந்து மறைஞ்சிட்டு வருது, அந்த பிம்பிள் வந்து போயிட்டு வருது அப்படின்னா நீங்க அந்த 15 days மேல யூஸ் பண்ணுங்க. இல்ல பிம்பிள்ஸ் வந்து அதிகமாவே பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா நீங்க அதை வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு இதுதான் நான் சொல்றது, பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு, எனக்கு அது சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா டெய்லியும் அலோவேரா அப்ளை பண்ணுங்க. அது வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். என் தம்பிக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் வரும், அவனுக்கு வந்து அவ்வளோ பிம்பிள்ஸ் வரும், பிளாக் மார்க்ஸும் நிறைய இருக்கு. இப்போவே நான் டெய்லியும் சொல்வேன், நைட் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறந்துடுவான். முன்னாடி வந்து அவ்வளோ பிம்பிள்ஸ் இருந்தது, ஆலோவேரா ஜெல் டெய்லியும் அப்ளை பண்ணிட்டே வருவான், அவனோட ஸ்கின்ல நிறைய ட்ராஜடிக் சேஞ்ச் இருந்தது. நான் அதுக்கப்புறம் தான் அதை ஆலோவேரா ஜெல்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நானும் எப்பெல்லாம் இந்த மாதிரி தைலம்ஸ் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அந்த டைம்ல நான் வந்து கண்டிப்பாக ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோ எனக்கு பிடிக்கும் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுறது. டேரெக்டாக நீங்கள் பிளான்ட்லேருந்து எடுத்து அப்ளை பண்ணுங்க. இதை டீட்டெயிலான ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆலோவேரா ஜெல் உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வீடியோ அடுத்தது நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுங்க. அதை எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் வந்து சில பேர் டார்க் ஸ்பாட்ஸ் போகுமா, ஸ்கார்ஸ் வந்து போகுமா, அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் போகுமா, இது போகுமா அது போகுமா அந்த மாதிரி கேட்கிற டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா,
ஸ்கார்ஸ், ரிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் சில பேருக்கு சன்டான் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும், பிளமிஷ், அன்இவன் பேச்சஸ், இது இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து உங்க ஃபேஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது, இதெல்லாம் கியூர் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வந்து ஓரளவுக்கு எல்லா டவுட் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டே நினைக்கிறேன். உங்களுக்கு இது தவிர வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுப்பேன். சூப்பர் அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா கூட அந்த கமெண்ட் வந்து நான் லைக் பண்ணியாவது வைப்பேன். அதனால நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் அதுக்கு கிளாரிஃபை பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா பாய்.